ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா அவதார் த லாஸ்ட் ஏர்பெண்டரோட செகண்ட் சீசனோட 13வது எபிசோட தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி 12 எபிசோட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கோம். பார்க்காதவங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, அதில் வந்து பார்த்துட்டு வந்து பாருங்க. சரி, நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. ஸ்டார்டிங் சீனில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த மிகப்பெரிய ட்ரில்லிங் மிஷின் வந்து நம்ம எர்த் பெண்டரோட செவர உடைக்கிறதுக்காக போய்க்கிருக்கு. ஸோ உள்ள யார் இருக்கான்னு காட்டுறாங்க. ஸோ யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஃபயர் நேஷனோட இளவரசி அசுல்லாவும் அவளோட ரெண்டு தோழிகளும் இருக்காங்க. ஸோ அதே மாதிரி அவங்களுக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்கறதுக்காக வார் மினிஸ்டர் குயினும் இருக்காரு. ஸோ அவர் என்ன சொல்லான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மிஷின் மட்டும் எப்படியாவது அந்த செவரை நோக்கி நகன்றுச்சுன்னா போதும், ஈஸியாக நம்ம தாக்கி உள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதே சமயம் உள்ளேருந்து கேமரா மூலியமாக வெளியே வாட்ச் பண்ணிக்கிருக்க நம்ம சர்க்கஸ்காரி என்ன சொல்கிறான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏகப்பட்ட எர்த் பெண்டர் வீரர்கள் அங்கே நிற்கிறாங்களே, அவங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மிஷினை வந்து எர்த் பெண்டரால் ஒன்றுமே பண்ண முடியாது, ஏன்னா இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதம். அது மட்டும் கிடையாது, ஒவ்வொரு பெண்டர்ஸுக்கும் வந்து இன்னொரு பெண்டிங் வந்து ஆப்போசிட் ரியாக்ஷன் கொடுக்கும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல போனோம்னா ஃபயர் பெண்டர்ஸுக்கு வந்து வாட்டர் பெண்டர்ஸ் எதிரியாக இருப்பாங்க, அதே மாதிரி ஏர் பெண்டருக்கு வந்து எர்த் பெண்டர் எதிரியாக இருப்பாங்க. ஆனால் இந்த எர்த் பெண்டரால் தொடக்கூட முடியாத ஒரு விஷயம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுதான் வந்து இரும்பு. ஸோ இந்த மொத்த மிஷினும் வந்து மெட்டலால் செய்யப்பட்டது, அதனால் வந்து எர்த் பெண்டரால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆங் வந்து கட்டாரா சாக்கர் எல்லாரையும் மீட் பண்ணிடுறான். அந்த கர்ப்பிணி பொண்ணும் அவங்க ஹஸ்பண்டும் அங்கே வந்துடுறாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை நான் காட்டியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டஃப்பும் ஆங்கும் வந்து எர்த் பெண்டிங் மூலியமாக ஒரு பாறையில் எல்லாரையும் நிற்க வச்சு அந்த சுவரோட டாப்பில் எல்லாரையும் உட்கார வச்சு என்ன நடக்குதுன்றத சொல்கிறான். ஸோ அந்த கர்ப்பிணி பொண்ணு வந்து இங்கேயாவது நிம்மதியாக வாழலாம் நினைச்சு வந்தோம், ஆனா இங்கேயும் இப்படி நிம்மதி இல்லாம நம்மள பண்றாங்களே அப்படின்னு சொல்லும் பொழுது ஆங் வந்து கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன், நான் உங்களை நல்லபடியா கொண்டு போவேன் அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம அங்க இவங்க மேல வந்ததை பார்த்த எர்த் பெண்டர் வீரர்கள் எல்லாம் யாரு நீங்க இங்கெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. பயப்படாதீங்க, நான் தான் அவதார், நான் உங்க தலைவர்கிட்ட பேசியாகணும் அப்படின்னு சொல்றான். ஸோ உடனே பாத்துக்கிட்டீங்கன்னா ஆங் கட்டார சாக்கர் எல்லாரையும் வந்து அந்த தலைவர்கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஸோ உடனே ஆங் வந்து உங்க வீரர்களால அந்த மிஷினை ஒன்றும் பண்ண முடியாது, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றான். பட் ஆனால் அந்த வீரர் வந்து எங்களுக்கு எந்த யாரோட ஹெல்ப்பும் தேவை கிடையாது, நாங்களே வந்து ஈஸியாக அந்த மிஷினை தாக்கு பிடிச்சிருவோம், வேணா பாருங்க கீழே எங்களோட பலசாலியான வீரர்களை அனுப்பியிருக்கோம், அவங்க எப்படி தாக்கு பிடிக்கிறான்றதை பாருங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க ஏகப்பட்ட எர்த் பெண்டிங் மூலியமாக பாறைகளை வச்சு அந்த மிஷினை தடுக்க பார்க்குறாங்க. பட் ஆனால் அந்த மிஷினுக்கு வந்து அது ஒரு பொருட்டாகவே இல்லாமல் ஈஸியாக அந்த பாறைகள்லாம் உடச்சிட்டு அது முன்னோக்கி சென்றுகிட்டே இருக்கு. அதே சமயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உள்ள இருக்க சர்க்கஸ்காரி வெளியில் வந்து ஏகப்பட்ட எர்த் பெண்டரை வந்து வர்ம கலை மூலியமா அடிச்சு எல்லாரையும் வந்து கீழே படுக்க வச்சிடறா. அதை மேலே பார்க்குற எர்த் பெண்டரோட தலைவர் என்ன சொல்றாருன்னா, ஐயோ எங்களோட பலசாலியான வீரர்களை ஈஸியாக இப்படி தாக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம சாக்க டென்ஷன் ஆகி கண்ணத்தை சப்புன்னு ஒரு ஆறு அரைஞ்சிடலாம், டே இதைத்தானடா நாங்கள் அரை மணி நேரமாக சொல்லிக்கிருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம டஃப் சொல்கிறான், அப்போ உங்களுக்கு இப்போ ஆங்கோட உதவி தேவைப்படுமே அப்படின்னு சொல்லும்பொழுது அவதார் நீங்கள் தான் எங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு வந்து கடைசியில் நம்ம ஆங்கோட கல்லே விழுந்துடுறாங்க. அதே சமயம் நம்ம இளவரசரும் அங்கிளும் வந்து பாசிங் சேக்கு உள்ளே போகிறதுக்கான வெரிஃபிகேஷன் செக்ஷனில் நின்றுக்கிருக்காங்க. ஸோ அந்த குண்டு பொம்பளை என்ன சொல்லுதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களோட பேர் வந்து லீ, அப்புறம் இவரோட பேர் வந்து மூசேன்னு போட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ உடனே அங்கிள் வந்து அது வந்து மூசே கிடையாது மூசா அப்படின்னு சொல்கிறாரு. ஓ நீ எனக்கே பாடம் புகட்டுறியா அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம அங்கிள் வந்து இல்லை இல்லை உங்களை மாதிரி அழகான பொண்ணுக்கு நான் எதுக்கு பாடம் புகட்டணும் அப்படின்னு சொல்லும்பொழுது அழகா நீங்கள் சொன்னது உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ரெண்டு பேருக்கு வந்து டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாங்க. ஸோ உடனே நம்ம இளவரசர் வந்து இதெல்லாம் பார்க்கணும்னு என்னோட தலை எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட்டை வாங்கிட்டு போகிறான். அதே சமயம் சர்க்கஸ்காரி வர்ம கலையில் அடித்த வீரர்களை எல்லாம் நம்ம கட்டாரா வந்து வாட்டர் பெண்டிங் மூலியமாக குணப்படுத்திக்கிருக்கா. ஸோ உடனே அவன் என்ன சொல்லான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவள் வந்து உங்களுக்குள்ளே இருக்கிற பலத்தை வந்து தாக்குதல் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம சாக்கர் வந்து நீ சொன்னதை வச்சே நான் ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன், நம்ம வந்து இதை வச்சு தான் வந்து அந்த மிஷினை தோக்கடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறான். நம்ம அந்த மிஷினுக்குள்ளே போய் அதோட பலத்தை வந்து நம்ம டச் பண்ணி டேமேஜ் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக வந்து அந்த மிஷின் அங்கேயே நம்ம நொறுக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறான். ஸோ உடனே ஆங்கும் வந்து நம்ம அந்த மிஷினுக்குள்ளே போகிறதுக்கான வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறான். ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம டஃப் வந்து அந்த மிஷினுக்கு முன்னாடி வந்து ஒரு மிகப்பெரிய புழுதியை ஏற்படுத்துகிறான். ஸோ அந்த புகையை பயன்படுத்தி எல்லாரும் வந்து அந்த மிஷினுக்கு கீழ் வழியாக போய் உள்ளே ஏறிடுறாங்க. பட் ஆனால் அது மெட்டல்ன்றனால நம்ம டஃப் மட்டும் வரமாட்டேன்றா, நாங்கள் இங்கே இருக்கிறோம் நீ மட்டும் எப்படியாவது போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அனுப்பிவிட்றா. அதே சமயம் உள்ளேருந்து கேமரா மூலியமாக பார்க்குற எல்லோரும் வந்து அது ஏதோ புழுதியாக இருக்கே யாராவது வருவாங்களா அப்படின்னு சொல்லும்பொழுது இல்லை இல்லை அது வெறும் நார்மலான புழுதி அப்படின்னு சொல்லிட்டு வார் மினிஸ்டர் சொல்கிறாரு. ஸோ உள்ளே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏகப்பட்ட பைப் லைன்ஸ்லாம் இருக்குது. அதை பார்க்குற சாக்கர் வந்து இந்த மிஷினோட ப்ளூ பிரிண்ட் மட்டும் எனக்கு கிடச்சிச்சுன்னா எங்கே வீக் பாயிண்ட் இருக்கு நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லும்பொழுது அது எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்பொழுது இப்போ கிடைக்கும் பார் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்டில் இருக்க ஒரு பைப்பை வந்து அடித்து உடச்சிடுறான். ஸோ உடனே வந்து ஒரு இன்ஜினியர் அங்கேருந்து ப்ளூ பிரிண்ட்டோட வராரு. ஸோ அவரை தாக்கிட்டு அந்த ப்ளூ பிரிண்ட் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஸோ அந்த ப்ளூ பிரிண்ட் படி பார்த்தோம்னா ரெண்டு மெக்கானிசத்தை இணைக்கிறது ஒரே ஒரு மெயின் ஹால் தான், அதை மட்டும் நம்ம எப்படியோ டேமேஜ் பண்ணிட்டோம்னா ஈஸியாக அந்த மிஷினை தோக்கடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் ட்ரெயினுக்காக காத்துக்கிற இளவரசரை அங்கிளையும் காட்டுறாங்க. ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு டீ
கடைக்காரர் வந்து இங்க பாசிங் சேலே ஃபேமஸான டீ நம்மட்ட தான் கிடைக்கும் அப்படி சொல்லும் பொழுது நம்ம அங்கிள் வந்து டீ வெறியனாச்சே அவர் வந்து எனக்கு ஒரு டீ கொடுங்க அப்படி சொல்லிட்டு வாங்குறாரு. சோ பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த டீ வந்து பயங்கர ஜில்லுன்னு இருக்கு. இவ்வளவு கேவலமான டீயை எப்படி இவங்க சொல்லி விக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு திட்டிக்கிட்டு இருக்காரு. அந்த சமயம் பாத்துக்கிட்டீங்கன்னா ஜெட் வந்து நம்ம இளவரசர் தனியா கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறான். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தோம்னா ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் மக்களுக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்றான். பட் ஆனா வந்து இளவரசர் வந்து அதுக்கு ஒத்துக்க மாட்டேன்றாரு. உன்னோட வழி வேற, என்னோட வழி வேற, என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்றாரு. அதே சமயம் பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம அங்கிள் வந்து டீயை சூடா குடிக்கிறத நம்ம ஜெட்டு ஒரு மாதிரி வினோதமா பாத்துக்கிருக்கான். சோ உடனே அங்கிள் கிட்ட வந்த இளவரசர் வந்து உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, நம்ம இங்க ஃபயர் பெண்டர்ஸ்ன்றது யாருக்கும் தெரியக்கூடாது, நீங்க இந்த டீயை சூடு பண்றதுக்காக உங்களோட ஃபயர் பெண்டிங் ஸ்கில்ல யூஸ் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீயை வந்து தட்டி விட்டுடுறான். சோ நம்ம அங்கிளுக்கு வந்து அதெல்லாம் வந்து ஃபீலிங்கா தெரியல, டீ கீழே கொட்டினதை நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிறாரு. அதே சமயம் பாத்துக்கிட்டீங்கன்னா உள்ள இருக்கிற பேலன்ஸ் பண்ற ஒரு மிகப்பெரிய இரும்பு சுவரை வந்து நம்ம கட்டாராவும் நம்ம ஆங்கும் வந்து வாட்டர் பெண்டிங் மூலியமா கட் பண்ணிக்கிறாங்க. சோ அவங்க ரொம்ப டயர்ட் ஆயிடுறாங்க. அதே சமயம் பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சவுண்டை வச்சுட்டு நம்ம சாக்கர் என்ன சொல்றானா, ஒருவேளை மிஷின் வந்து ரிப்பேர் ஆயிருக்கும் போல, சரி வாங்க நம்ம பாதுகாப்பு நேரத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது மைக்ல வந்து நம்ம வார் மினிஸ்டர் வந்து பேசுறாரு. வாழ்த்துக்கள் வீரர்களே, நம்ம எர்த்து பெண்டரோட சுவரை தொட்டுட்டோம் அப்படின்னு சொல்றாரு. சோ உடனே எல்லாரும் ஷாக்கா முழிக்கிறாங்க. சோ உடனே நம்ம சாக்கர் வந்து அந்த உடஞ்சு போன அந்த கம்பி கீழே விழுகணுன்றதுக்காக தள்ளிக்கு இருக்கிறான். சோ உடனே நம்ம ஆங்குக்கு ஒரு ஐடியா வருது. எனக்கு டஃப் சொல்லி கொடுத்துருக்கா, ஒரே விஷயத்த வந்து நம்ம பலவீனம் ஆக்கக்கூடாது, இங்க ஏகப்பட்ட கம்பிகள் இருக்கு, எல்லாத்துலயும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பலவீனம் ஆக்கணும்னா நான் உச்சிக்கு போய் மொத்தத்தையும் அதை உடச்சு இந்த மிஷினை நம்ம டேமேஜ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றான். அது மட்டும் கிடையாது, இந்த செவருக்கு பின்னாடி இருக்க மக்களை காப்பாற்ற வேண்டியது நம்ம எல்லாரோட பொறுப்பு அப்படின்னு சொல்றான். அதே சமயம் பாத்துக்கிட்டீங்கன்னா அங்க இருக்கிற இன்னொரு ஒரு கம்பியும் வந்து வாட்டர் பெண்டிங் மூலியமா வெட்டிக்கிருக்காங்க. சோ அதே சமயம் நம்ம ஆங்க உள்ள வந்திருக்க விஷயம் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருது. இப்படி ஒரு இன்ஜினியர் அவரோட ப்ளூ பிரிண்ட திருடி இருக்காங்கிற விஷயமும் தெரிய வருது. சோ உடனே நம்ம இளவரசியும் அவங்களோட ரெண்டு ஃப்ரெண்டும் வந்து ஆங்க தேடி அங்க போறாங்க. சோ உடனே ஆங் வந்து கட்டாராவையும் சாக்கரையும் வந்து நீங்க எப்படியா தப்பிச்சு போங்க, நான் இதுக்கு ஒரு வழி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறான். சோ பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த மிஷின்லயே வந்து தண்ணியும் கல்லும் வெளியே போறதுக்காக ஒரு பாதை இருக்கு. சோ அதுக்குள்ள வந்து அவங்க ரெண்டு பேரும் குதிச்சிடுறாங்க. சோ உடனே மே வந்து இதுக்குள்ளலாம் நான் வந்து சுட்டாலும் நான் வந்து உள்ள குதிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றான். பட் ஆனா நம்ம சர்க்கஸ்காரி வந்து உள்ள குதிச்சு போயிடுறா. அதே சமயம் பாத்துக்கிட்டீங்கன்னா கழிவு நீர் வழியா நம்ம கட்டாராவும் சாக்கரும் வெளியே வந்து விழுந்துடுறாங்க. அதே மாதிரி அந்த சர்க்கஸ்காரியும் வெளியே வரும்பொழுது நம்ம கட்டாரா வந்து வாட்டர் பெண்டிங் மூலியமா அந்த கழிவு நீரை வந்து ஒரே இடத்துல சுத்துற மாதிரி பண்ணிடுறா. சோ உடனே சாக்கர் வந்து நீ பண்றது ஒரு சூப்பரான ஐடியா கட்டாரா, இந்த கழிவு நீரை நீ உள்ளேயே தேக்கி வச்சனா கண்டிப்பா அந்த மிஷின் வந்து டேமேஜ் ஆகி உள்ளேயே அந்த கழிவு நீர்லாம் வெடிச்சு சதறிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீ அப்படியே பண்ணு அப்படின்னு சொல்லிக்கிருக்கான். அதே சமயம் பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த மிஷினோட மேற்பகுதியில வந்து நம்ம இளவரசி அசுல்லாவும் நம்ம ஆங்கும் வந்து ஃபைட் பண்ணிக்கிருக்காங்க. அதே சமயம் ஹேங் வந்து வாட்டர் பெண்டிங் மூலமா அந்த மிஷினுக்கு மேல வந்து ஒரு துளை போட்டுக்கிருக்கான். சோ உடனே இளவரசி வந்ததும் இளவரசியும் ஹேங்கும் வந்து ஃபைட் பண்ணிக்கிருக்காங்க. சோ இளவரசி வந்து லைட்னிங் பவர் மூலமா நம்ம ஹேங்க தாக்குனாலும் ஹேங் வந்து அங்க இருக்கிற கல்லு மூலமா அப்சர்வ் பண்ணி மொத்தமா வந்து கல் மனுஷன் மாதிரி ஆகி அவளை தாக்கிக்கிருக்கான். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த செவரை உடச்சிக்கிட்டு அந்த மிஷின் போயிடுது. ஸோ அதுலேருந்து வெளியில் வர கழிவு நீர்லேருந்து நம்ம இளவரசி ஆங்கை வந்து வலிக்கிக்கிட்டே கீழே போய்க்கிருக்காங்க. ஸோ ஒரு கட்டத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா கீழே விழுக போகிற ஆங்கை வந்து மோமோ வந்து பிடிச்சிட்டு மேலே கொண்டு வந்துடுது. ஸோ உடனே ஆங்குக்கு வந்து இன்னும் என்ன பண்ணுன்றது புரியவே இல்லை. அப்போ தான் வந்து மேலேருந்து விழுகிற பாறையை வச்சுட்டு நாங்கள் ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன், எனக்கு தேவை அந்த பாறை தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாறையை வந்து ஒரு ஆப்பு மாதிரி செஞ்சு அந்த அவன் ஓட்டப்பட்டு வச்சுருக்க இடத்துல வச்சுக்கிட்டு மேலேருந்து ஃபாஸ்ட்டாக ஓடி போய் கீழே வந்து சத்துன்னு அதை குத்துறான். பார்த்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு பெரிய துளையா ஏற்படுத்துது. அது மட்டும் இல்லாம நம்ம கட்டாரை வந்து வெளியில வாட்டரை வந்து உள்ளேயே சர்க்குலேஷன் பண்ணிக்கிறதுனால அந்த இடமே வந்து வெடிச்சு சிதறிடுது. சோ அந்த கழிவு நீர் எல்லாம் மிஷினுக்குள்ளேயே வெடிச்சிட்டு வெளியே வந்துருது. சோ உடனே நம்ம டஃப் வந்து ஒரு பாறை எழுப்பி எல்லாரும் மேலேயே சகதி படாம மேலே எழுப்பி நிக்கிறா. சோ ஒரு வழியா இந்த இடத்துல வந்து நம்ம ஆங்கோட டீம் வந்து வெற்றி பெற்றுச்சு. அதே சமயம் பாசிங் சேக்கு உள்ள போறதுக்காக ட்ரெயின் எல்லாம் ரெடி ஆகிருக்கு, எல்லாரும் உள்ள போய்க்கிருக்காங்க. அதே சமயம் நம்ம ஜெட் வந்து கோபமாவே இருக்கிறத பார்த்துட்டு அவனோட ஃப்ரெண்ட் என்ன சொல்றான்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அங்கிள் வந்து டீ அவரே சூடு பண்ணாரு அப்படின்னு சொன்னான். ஸோ அதில் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது உனக்கு புரியலையா, அவங்க ரெண்டு பேர் வந்து ஃபயர் பெண்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அதே சமயம் உள்ளே போகிற அங்கிள் வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு கர்ப்பிணி பொண்ணும் அவர் வச்சிருக்க குழந்தையும் பார்த்துட்டு குழந்தை ரொம்ப அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம கட்டாரா பிரசவம் பார்த்தா அந்த குழந்தைய சொல்லிக்கிருக்கான். அதே சமயம் அந்த ட்ரெயின் வந்து பாசிங் சேனுக்குள்ளே நுழையுது. ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ட்ரெயினுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு ஆளும் வந்து வித்தியாச வித்தியாசமான கனவுகளோடும் வித்தியாசமான எதிர்பார்ப்புகளோடும் அந்த பாசிங் சேன் டவுனுக்குள்ளே வர்றாங்க. அதே சமயம் அந்த மேல் சிவரில் நின்றுக்கிட்டு
நம்ம ஆங் கட்டார சாக்கர் எல்லாரும் வந்து பேசிக்கிருக்காங்க. ஒரு வழியாக இந்த இதில் நம்ம வின் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறான். ஸோ உடனே நம்ம சாக்கர் வந்து நம்ம அவதார் டீம்னாலே கண்டிப்பாக வெற்றி தான் அப்படின்னு சொல்லும்பொழுது, நம்ம கட்டார வந்து அவதார் டீமாக மரியாதை அதுக்கு வேறு பேர் எதுவும் மாத்திரியா அப்படின்னு சொல்லும்பொழுது, ஓகே அப்போ நம்ம பூமராங் டீம்னு போவோம், ஏன்னா அதில் ஆங்கோட பேரும் இருக்கே அப்படின்னு சொல்லும்பொழுது ஆங் வந்து பேர் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ அவங்க ஜாலியாக பேசிக்கிறக்க அந்த இடத்துல வந்து இந்த எபிசோடு முடிஞ்சிருது. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு அவதாத லாஸ்ட் ஏர்பெண்டர் எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் ராஜு ரஞ்சு வாய்ஸ்ன்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய், தேங்க்யூ.